திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் பல்லாந்தனையே ஏத்தி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையமண்ணா போற்றி கண்ணார் முத கடலே போற்றி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான வள்ளல் தெய்வம் விநாயகர் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே உலகமெங்கும் இருக்கிற கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற தலைப்பிலே நாம் நிறைய சைவ சமய செய்திகளை சிந்தனை செய்து வருகிறோம். இந்த சொல்லே ஒரு நல்ல சொல். கேப்டன் தொலைக்காட்சி தமிழ்நாட்டிலே எந்த ஊருக்கு போன் பண்ணாலும் நன்றாக தெரிகிறது, எல்லா ஊர்லேயும் தெரியுது, வெளிநாடுகள்லேயும் தெரியுது. அப்போ என்ன ஆகும், லட்சக்கணக்கான வீடுகளிலே இந்த மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொன்னால் அது ஒரு மகா மந்திரமாக மாறி அனைவரையுமே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். யாராவது காலில் விழுந்தாங்கன்னா நீங்கள் பாட்டு தெரியல கூட வத்தப்படாதீங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் சொல்லுங்க. இதைத்தான் நம்முடைய அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அந்த இயக்கத்தில் இருக்கிற அடியார்களுக்கு நீங்கள் தொலைபேசியில் பேசி பாருங்கள், வாழ்க வளமுடன் சொல்லுங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க வளமுடன் திரும்பவும் சொல்லுவோம். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லிக்கொண்டிருந்தால் சொல்லுகிற அத்தனை பேருமே வளமாக வாழ்வோம். ஒரு ஆற்றல், பேராற்றல் நம்முடைய உடம்பிலே பெரிய ஆற்றல்லாம் இருக்குது, அதை நம்ம பகிர்ந்து கொள்ளுகிறோம். அவங்கள வாழ்த்துறோம், அவங்க நம்மளை வாழ்த்துறாங்க. ஆகையினால் அது ஒரு நல்ல சுபமான மங்களகரமான ஒரு வார்த்தை. அது நம்முடைய சிதம்பரத்திலிருந்த ஒரு சைவ அடியார் அவங்க இலங்கைக்கு போயிருக்கிற போது எப்போ பார்த்தாலும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம், உட்காந்தா எழுந்தா பட்டா சாப்பிட்டா எப்போ பார்த்தாலும் திருச்சிற்றம்பலம். அங்கே பௌத்த மதம் ஓங்கியிருந்தது, அரசனே பௌத்தந்தான். என்னையா எப்போ பார்த்தாலும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம், என்ன பெருசாக அவங்க சைவ சமயத்தில் இருக்குது? அட, நீங்கள் வேற வந்து பாருங்கள், மாணிக்க வாசகன் ஒரு ஐயா அங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க. அவங்க நினச்சது நடக்குது, அவங்க கேட்குறத சிவம் தராரு, அவர் சொல்கிறத சிவம் செய்கிறாரு அப்படின்லாம் வசத்தியாக அவருடைய சிறப்புகளை பற்றி சொன்னார். அந்த பௌத்தனுக்கு நம்பிக்கை இல்லை. இலங்கை அப்போது ஆட்சி செய்த பௌத்த மதத்தை சேர்ந்த அரசன் தன்னுடைய ஊமை பெண்ணை அழைத்து கொண்டு, அவர் கல்யாண வயசில் பெண்ணுக்குது ஊமை, ஒரு 50 அடியார்களையும் அழைத்து கொண்டு இவர் போட்டி கழிக்கிறதுக்கு வந்துட்டான் சிதம்பரத்துக்கு. அப்போ போட்டி கழிக்கிற போது சைவ பெருமக்கள்லாம் நடுங்கினாங்க. ஏன்னா கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்கள், ஆன்மீகத்திலே தேர்ச்சி பெற்றவர்கள், இப்படிப்பட்ட இருக்கிற அடியார்கள்லாம் ஆட்சி வந்திருக்கிறான் 50 பேருக்கு மேலே. எல்லார் கனவிலேயும் சிவ பரம்பொருள் போய் சொன்னாங்க, யாரும் வருந்த வேண்டாம், மாணிக்க வாசகன் அனுப்புங்க, அவன் ஜெயிப்பான். மாணிக்க வாசகர் அனுப்புகிறாங்க அந்த அரசனோட போட்டி. அப்போ அவன் என்ன பண்ணுறான், எங்கள் போட்டியில் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, இவங்களும் கேட்குறாங்க அவங்களும் கேட்குறாங்க, இவங்களும் பதில் சொல்கிறாங்க அவங்களும் பதில் சொல்கிறாங்க. ஆனால் சுவாமிகள், மாணிக்க வாசகர் சுவாமிகள் சொல்லுகிற பொழுது அந்த பௌத்தர்கள் கேலி பண்ணுறாங்களாம், கிண்டலம் கேலியுமா கக்க பக்கம் சிரிக்கிறான். சுவாமிகளுக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த 50 பேரும் ஊமையாக போக கிடவுதுன்னு சபிக்கலை, உன்னுடைய புகழ் பாடுகிறேன், அவர்கள் கேலி செய்கிறார்கள், சிவமே அது வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாயே, பேசாமல் பண்ணுன்னு நாங்கள் பாருங்கள். அத்தனை பேரும் ஊமையாக போட்டான். அப்போ தான் அந்த பௌத்த அரசன் கேட்குறான், பேசியிருந்தவங்களை உங்கள் திறமை வச்சு ஊமையாகிட்டீங்களே, என் மகள் ஊமையாகவே இருக்கிற காலமெல்லாம் அந்த பெண்ணை பேச வையுங்கள், நான் சைவனாக மாறுகிறேன், என் நெத்தியில திருநீரை பூசுகிறேன் என்று பௌத்த மதத்தை சேர்ந்த இலங்கை ஆட்சி பண்ண அரசன் சொன்னான். இந்த நிகழ்வு தமிழ்நாட்டிலே சிதம்பரத்தில் நடக்குது. பேசுறது என்னடா, பாட வைக்கிறேன் உன் பெண்ணின்ட்டார். அந்த பெண்ணை ஒரு பக்கம் உட்கார வச்சாங்க, சுவாமிகள் மாணிக்கவாசுக்கு பெருமான ஒரு பக்கம் உட்கார வச்சாங்க, இடையில ஸ்கிரீன் போட்டாங்க ஆடை மரப்பு. அப்ப பெருமான் வந்து இவங்க கேள்வி கேட்கிற போல இவங்க நிறைய பாடலாம் பாடுறாங்க. அந்த பாட்டுக்கு திருவாசகத்தில் திருச்சாழல் அப்படின்னு பேர். அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அந்த அம்மா பாட்டாலே பதில் பேசுகிறா. பேசாமல் இருந்தவா, ஊமையாக இருந்தவா, என்ன உங்கள் சிவபெருமான் எப்போ பார்த்தாலும் நெத்தியில் சாம்பலை பூசிக்கிட்டு, புலித்தோல் போட்டுக்கிட்டு, யானைத்தோல் பெற்றிட்டு, சூரத்தை வச்சுக்கிட்டு, பாம்பை மாட்டிக்கிட்டு என்றெல்லாம் அவங்க கேலி பண்ணி மாணிக்க வாசகர் பாடுறாங்க. அதற்கு உடைய சிறப்புகளை அந்த அம்மா பாட்டாக பாடினா 20 பாட்டு, அருமையான பாட்டு. இது முற்றுவதில்லை, மாணிக்கவாசகர் பண்ணுறது ஒரு குறிப்போம்,
அந்த அம்மா பண்ணுறது பெண்கள் குரூப் பெண்கள் அடியாரும் தனித்தனியாக பாடுவாங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கேட்கறதுக்கு, அப்படி தேன் மழை பொழிஞ்ச மாதிரி இருக்குது. உடனே அந்த பெண்ணு பாடிய உடனே அந்த அரசனுக்கு சந்தோஷம், நெற்றி நிறைய நீரை திருநீற்றை எடுத்து பூசினான், சைவனாக அவன் மாறினான். மாற்று மதத்துக்காரன்களையெல்லாம் சைவ சமயம் தன்பால் இழுத்தது. அவ்வளோ செய்திகள் இருக்கிறது, வலிமையான சமயம் அல்லவா இதுக்கு, என்ன காலம் சொல்ல முடியுமா? நம்முடைய மதம் தோன்றியதற்கு காலம் கிடையாது. நிறைய ஏராளமான ஆழங்கால் பட்ட செய்திகள் நம்முடைய ஊற்றெடுக்கிற மாதிரி செய்திகள் வந்து கொண்டே இருக்கு. பேசும்போது என்ன சொல்கிறாங்க, நாலு பேர் பேச்சை கேளுப்பா, நாலு பேர் என்ன சொல்கிறாங்களோ அப்படி செய்ப்பா. ஏன் மூணு பேர் சொல்லலை, ஐந்து பேர் சொல்லலை? நாலு பேர் சமய குறவர்கள், நால்வர் பெருமக்கள். அடியேன் அது பற்றி ஒரு தலைப்பு சீடியே பண்ணணும்னு இருந்திருந்தேன், சமய குறவர்களும் சமுதாய தொண்டும். இப்போ வியாபார ரீதியாக அதை பண்ண முடியல. ஏன்னா நம்முடைய பெரியவர்கள் சமயத்துக்கு தொண்டு பண்ணியிருக்கிறாங்க, அவங்க சாமி கும்பிட்டோமா லாபம் அடைஞ்சோமானு மட்டும் அவங்க பார்க்கலை. அந்த நாலு பேரும் சிதம்பரத்தில் நாலு வழியாக சிவாலயத்தில் வந்தார்கள் என்று செய்தி. ஒரு ஒரு ஐயாவும் ஒரு ஒரு நூற்றாண்டில் வாழ்ந்தாங்க, யார் எந்த வழியாக போனான்னு அவங்களுக்கே தெரியாது. அதில் முக்கியமான செய்தி, ஆழங்கால் செய்தி என்னென்னா அது அல்ல. நாலு பேரும் நாலு வழிமுறையை வழிபாட்டை, அதாவது சத்புத்திர மார்க்கம், திருஞான சம்பந்த பெருமான் சொன்னது சத்புத்திர மார்க்கம், தகப்பன் பிள்ளை உறவை சாமிகிட்ட வச்சுக்கிட்டாங்க, தெய்வத்தை தந்தை ஆகிட்டாங்க, அவங்க பிள்ளை ஆகிட்டாங்க. அதே நம்முடைய அப்பர் பெருமான் தாச மார்க்கம், ஆண்டான் அடிமை, தெய்வத்தை ஆண்டான் ஆகிட்டாங்க, அவர் அடிமை ஆகிட்டார். இப்படியும் தெய்வத்தை அடையலாம், அப்படியும் தெய்வத்தை அடையலாம். சுந்தரமூர்த்தி சாமிகள் நட்பு சகமார்க்கம், தெய்வத்தை நண்பனா கூட அடையலாம், ஃப்ரெண்டாக அடையலாம்னு சொன்ன சமயம் நம்ம சமயம் தாங்க. மற்றமெல்லாம் தெய்வத்துக்கு நமக்கு இடைவெளி விட்டுருவோம். தெய்வம்னா தப்பு பண்ணால் கண்ணை குத்துவோம், அது ஏதாவது ஆயுதத்தால் அப்படிலாம் பயமுறுத்துவாங்க. நம்முடைய சமயத்தில் அப்படி கிடையாது. மகாகவி பாரதி கண்ணனை பாடுகிற பொழுது எல்லாமுமாய் பாடியிருப்பாங்க, எல்லாமுமாய். அதுபோல மாணிக்கவாசகப் பெருமான் சன்மார்க்கம், முழுமையாக தன்னை இரண்டத்திலே ஒப்படைப்பது. ஏன்னா அவங்க அழுதுகினே இருப்பாங்களாம், என்ன வேணும்னு கேட்டால் கேள்கிறதுக்கு என்ன என்ன தகுதி இதுன்னு கேட்பாங்களாம். அழுது அழுது அடி அடைந்தவர்கள் மற்ற நாயன்மார்கள், அழுது அழுது இறைவனாகவே ஆனவர் மாணிக்கவாசகப் பெருமான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.